அவனுடைய கொடுமையான எண்ணங்களை அழிக்க வேண்டும் என்றுதான். அன்னை காமாட்சி என காணையிட்டாலே தவிர அனைத்தையும் ஆற்றும் சக்தி படைத்த அன்னை காமாட்சிக்கு தான் அழிக்கும் உரிமையும். அதை நீங்களும் நானும் எடுத்துக்கொள்வது பெரிய தவறு. அவனை விட்டுவிடுகாபாலிகனே, நீ நடத்திய படுகொலைகளால் தான் கருணையே வடிவான காமாட்சி கடும் உக்ரமுள்ள காளியாக மாறியிருக்கிறான். அவள் முன்னிலையில் நான் திருச்சக்கர புரட்சி செய்யப் போகிறேன். நம் கண்ணீரால் அவளுக்கு அபிஷேகம் செய்து அன்பு எண்ணங்களால் அர்ச்சனை புரிந்தால் அவள் உக்ரம் திரீச்சக்கரத்து வந்து ஒடுங்கிவிடும். அதன் பிறகு அன்னை காமாட்சி இன்போர் அன்புவாக காட்சி அளிப்பார். அவள் மாறிவிட்டாள் என்பதை நாங்கள் எப்படி அறிந்து கொள்வது? அறிந்து கொள்வது சற்று கடினம்தான். உங்கள் கண்களால் தெரிந்து கொள்ள வைக்கிறேன். காபாலிகனே, அழிப்பதிலே அற்புதத்தை காண வேண்டும் என்று நினைத்தாய் அல்லவா? நமது பிரார்த்தனைக்கு அன்னை மனம் கணிந்து விட்டால் நான் நடப்போகும் இந்த பட்டவரம் தழைக்கும். அதைத் தொடர்ந்து பாரெல்லாம் பூத்து குலுங்கும். அந்த பகுதியிலே அற்புதத்தை பார். வேதத்தின் உச்சியில் விளங்கும் மெய்ஞான பிழங்கே விருட்சத்து மலரின் மதுவே, மாதவரும் ஹரிப்ரம்காதியரும் ஏத்தவரும் மாட்சிமை கொண்ட செல்வி, மகிடனாம் கொடும் காதகனை வெட்டி செந்நீர் குடித்த வெங்காளி, நீலி சூலி அருள்பாலி கண்களிலே ஆட்சி செய்யும் மீனாட்சி, காசியிலே வீற்றிருக்கும் விசாலாட்சி, காஞ்சியிலே கோயில் கொண்ட காமாட்சி, உன்னை காண வேண்டும் கண்குளிர திருமுகம் புகழை மலர் விழி பறிவை சிந்தி வர, புகழ்கொள் செவ்வாய் தவழும் மொழியினில் உவகை முந்தி வர, புகழும் இடையினில் செம்பட்டாரை மண் தொட்டாடி வர, அடியும் அணிகளின் அழகை மிஞ்சும் அழகே கூடி வர, ஊதிலாது ஈயிலாது ஊறிய புதுமையான தேனே, காயிலாது தனியிலாது சுவைமிகும் காட்சி தந்த கனியே, ஆதியின்றி அந்தமின்றி ஒளிமயமாகி நின்ற பொருளே, நீதியாகி நெறியுமாகி உலகினில் இலவுகின்ற அருளே, அருளும் பொருளும் அமுதன் சுவையும் வழங்கிடும் ஆதி சக்தி தாயே, தரணும் அறியும் அயனும் பொழுது வழங்கிடும் வேறு பெற்றமாயே, விதியும் அதியும் கெதியும் விதியும் விளக்கிடும் வேறவல்லினி, சினமும் தனிந்து மனமும் கனிந்து திருவருள் புரிய வேண்டும் தாயே, ஆ
தனது சேகை செய்திடும் பிழைகளை பொறுத்தருளும் தாயுமாக நீயும் அவர்களின் தவறை மன்னித்தாழ வேண்டி உனதிரு தாளை நாடி ஓடி வந்த அடிமையின் மனதில் இன்பம் மூடும் வண்ணம் அமைதியின் வடிவமாக தோணி நீயும் அருமழை பொழிய வேண்டும் பொழிய வேண்டும் கையிலையில் விழிகள் கண்டு அமுதம் உண்ட இனிமையை மீண்டும் தந்து என்னை ஆண்டு கொள்ள வர வேண்டும் நான்கு வேதம் போட்டு அழகை காண வேண்டும் மக்கள் மனமாக அகன்று அவர்கள் என்றென்றும் மகிழ்ச்சியோடு இருக்க அன்பளிக்க வேண்டும். அப்படியே தந்தோம். மக்களை சன்மார்க்க நெறியிலும் சத்திய வழியிலும் நடத்தி செல்லும் பொருட்டு பல இடங்களில் மடங்களை நிறுவி இந்த காஞ்சி மாநகரில் என்னுடைய பீடமான காமகோடி பீடம் என்ற திருநாமத்தில் மடத்தை ஸ்தாபித்து அதில் நீ அமர்ந்து என்னுடைய சீர பரம்பரையினர் தொண்டாற்றும் வண்ணம் அருள் பாலிக்கின்றோம். அத்துடன் நான் கோயில் கொண்டுள்ள இந்த திருத்தலத்தில் நீ சர்வஜ்ய பீடம் ஏறி என் பேருணியில் இரண்டர கலக்கும் வண்ணம் அனுகிரகிக்கின்றோம். இப்ப தெரியுற ஆதிசங்கரர் யாருன்னு தெரிஞ்சு போச்சுங்க. அவர் வேதங்களை கரைச்சு குடிச்சவர். அதனால அவருக்கு தெய்வத்தாயா காட்சி கொடுத்தா. ஆனா அரைச்சுவடி கூட படிக்காத ஒரு அநாத சிறுமிக்கு பெத்த தாயாவே வந்துட்டாரா? அதே காஞ்சிபுரத்துல இந்த மாலை என்ன நில குழந்தை? ஏமா அப்படி பாக்குற குழந்தை? என் பேரு குழந்தைல மரகதம். உன் பேரு மரகதமா? ஆமா மரகதமா தான் இருக்கிற. ஏமா மரகதம், இந்த மாலை என்ன விலை? விக்கிறதுக்காக கட்டல. வேற எதுக்காக கட்டுற? உங்க அம்மாவுக்கு போடுறதுக்காக. உங்க அம்மா எங்க இருக்காங்க? இந்த கோயில்ல தான் இருக்காங்க. ஓ, இந்த கோயில்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா? ஏன் எங்க அம்மா வேலை செய்யணும்? இந்த கோயிலுக்கு வர பெரியவங்கன்னா எங்க அம்மா கால விழுறாங்க. என்னது, கோயிலுக்கு வர பெரியவங்க எல்லாம் உங்க அம்மா கால விழுறாங்களா? பெரியவங்க என்ன, இந்த ஊருக்கே ராஜா கூட தான் தினத்துல வந்து மூணு தடவை விழுந்துட்டு போறாரு. ஏமா உங்க அம்மா பேர் என்னம்மா? காமாட்சி. எந்த காமாட்சிம்மா? ஸ்ரீ காஞ்சி காமாட்சி. அரே டே, நீங்களா? வாங்க வாங்க. நமஸ்கார் நமஸ்கார். நமஸ்காரம். ஏமா சன்னியாசம் வாங்கிட்டு வடக்க போன நீங்க ஒரேடியா எங்களை எல்லாம் மறந்துட்டேம்மா. அது போகட்டும், எப்ப வந்தேன் அதெல்லாம் பிறகு சொல்றேன். இது யாருடைய குழந்தை? கொஞ்சம் தனியா வாங்க சொல்றேன். இந்த கோவிலுடைய பொக்கிஷ அதிகாரியா இருக்காரு சுப்பையா பிள்ளை, அவருடைய பேத்தி தாமா அந்த குழந்தை. சுவாமி, சுப்பையா பிள்ளை கட்ட பிரம்மச்சாரியாச்சே? கொஞ்சம் பொறுமையா தான் கேளுங்களே. அந்த கட்ட பிரம்மச்சாரி கிழவர் காலமெல்லாம் காமாட்சி அம்மா அம்மான்னு சுத்தின் இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன அப்பனை தரிசிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை தீபத்துக்கு போவர். அப்படி போயிருக்கும் போது அந்த கூட்டத்துல கிடைச்ச அநாத குழந்தைதான்மா ஆவோ. அடடே அவரே வந்துட்டாரே. வாங்க சுப்பையா பிள்ளை, வாங்க வாங்க. ஆஹா, சன்னியாசம் வாங்கிட்டு போன அம்மாவா? இத்தனை வருஷம் கழிச்சு நான் உங்களை தரிசிக்கிறேன் பாருங்க, அதுவே நான் செஞ்ச பெரும் புண்ணியம். அதை விட காஞ்சி காமாட்சிய தன் அம்மான்னு சொல்றாளே உங்க பேத்தி, அவளை நான் பார்த்தது நான் செஞ்ச பெரிய புண்ணியங்க. ஆமா, அவ ஏன் இப்படி சொல்றா?
ஆரம்பத்திலிருந்தே சொல்லணும். பிள்ளைவாய், மத்த விவரங்களை நான் அவளுக்கு விளக்கி சொல்லிட்டேன். நீங்க அவ கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா போறோம். சொல்றேன், அது வந்துமா, ஆறு மாத்து குழந்தைய தூக்கிட்டு வந்து நான் வளர்த்தனா, அதுக்கு ஓடி ஆடுற பருவம் வந்துச்சு. அதனோட வயசு கொத்த மத்த பிள்ளைகளும் அதை பார்த்து, நீ அனாத பிள்ளை, உனக்கு ஆயப்பம் கிடையாது, நீ தவிட்டு வாங்கின பிள்ளை, தவிட்டு வாங்கின பிள்ளைன்னு ஓயாம கத்தவே அது கலங்கி போய் எங்கிட்ட ஓடியாது. ஏன் தாத்தா, நான் தவிட்டுக்கு வாங்கின பிள்ளையா அப்படின்னு கேட்டேன். யாருமா சொன்னது உனக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னு? எங்க அம்மா யாருன்னு தாத்தா? நான் அந்த நேரத்தை சமாளிக்கிறதுக்காக காஞ்சி காமாட்சி தான் உங்க அம்மான்னு ஒரு போடு போட்டேன். அப்படின்னா உடனே எங்க அம்மாவை காத்து அவ பெரும் போடு போட்டாங்க. உங்க அப்பனுக்கு வைத்தியம் பண்றதுக்காக இமயமலைக்கு கூட்டிட்டு போயிருக்கிறா உங்க அம்மான்னு நான் படுகோடா போட்டனா? உடனே அங்க என்ன அழைச்சிட்டு போய் காட்டுன்னு அவ திடீர் போடா போட்டாளே. இதுக்கு மேல நான் எந்த போடம்மா போட முடியும்? என்னதான் போட்டீங்க? நீ இப்படி அடம்பிடிக்கிறவன் உங்க அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சுதான் ஊருக்கு போறதுக்கு முன்னால தன்னை போலவே ஒரு சிலையை செஞ்சு இங்க கொண்டு வந்து வச்சு குழந்தைக்கு என் ஞாபகம் வரும்போதெல்லாம் என் சிலையை காட்டி சமாதானப்படுத்துங்கன்னு அவ சொன்னதா சொல்லி குழந்தைக்கு இங்க கூட்டிட்டு வந்து அம்பாள் காமாட்சி சிலையை காட்டினேன். அன்னைக்கு பிடிச்சவராமா, எப்பெல்லாம் குழந்தைக்கு அம்மா ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் குடுகுடு நீங்க ஓடி வந்து அம்பாள் காமாட்சி சிலைய முகத்தை முகட்டாம ஒத்து ஒத்து பார்த்துக்கிட்டே நிப்பா. இப்படியும் அம்பாள் சிலையை பார்த்து நிம்மதி அடையறா இல்லையா? நிம்மதி அடையறாம்மா, ஆனா தாயினுடைய ஏக்கம் வரும்போதெல்லாம் என்ன நான் கேள்வி கேட்கறா தெரியுங்களா? ஒண்ணும் இல்ல, நேற்று நடு நிசில